ಕಡವೇ. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஓகே கேஸ், இந்த வீடியோ எழுப்ப வந்து நம்மளுக்கு அயட் மிஷின் ஆப் வேணும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அயட் மிஷின் ஆப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து நேனஸில் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற சாங் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி புக் மார்க்கும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும், குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் வந்து பார்த்தா பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க பிக் எல்லாமே நீங்கள் இன்னொரு பிக்கை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ண பின்னாடி இப்போ டூப்ளிகேட் பண்ணதை நான் வந்து பார்த்தா ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கீழே ஒரு பிக் இருக்கா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ப்ரல்ல கிளாஸ் அம்பில் செலக்ட் பண்ணிட்டு சாண்ட் செட் இதை கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்தை மட்டும் லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 பட்டன் கொடுத்துட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு ஸோ அடுத்தடுத்த அந்த கீழே இருக்க பாட்டம் பிக்கு ஜஸ்ட் அதில் இந்த எஃபெக்டை பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால், அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட் எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே மூவ் பண்ணினா ஒரு குரூப் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எடு குரூப் போய்க்கோங்க. இப்போ ஜஸ்ட் இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த செகண்ட் பிக்கருக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மோட்டர்ஸில் போயிட்டு ஸோ உங்களுக்கு அந்த பாக்ஸில் செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பண்ணால் ஒரு பிக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால், அப்படியே நீங்கள் மறுபடியும் பேக் போயிட்டு ப்ரிஷிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஃபஸ்ட்டு குரூப் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி எடுக்கிற குரூப் போய்ட்டு கீழே மூவ் பண்ணினா ஒரு பிக் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு எடிட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் பிக் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில எஃபெக்ட் மட்டும் இருக்காது, குயிக்காக ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. இதில் மூவ் அட்ரஸர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ளின்ச் சைஸ்னு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சாண்டஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி இருக்கா ஜஸ்ட் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் செகண்ட் இருக்கா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரிக்கி ஃபேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு சென்டராக பார்த்து ஒரு ரிக்கி ஃபேமை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டோடைய வழி வந்து பார்த்தீங்கன்னா 0.10 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டரை கீ ஃபேம் இருக்கா ஜஸ்ட் அதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 1 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு சென்டரை கொண்டு வந்துட்டு இந்த கிராஃப் ஆப்ஷனுக்கு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா க்ரோன்னு இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு 1 வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலை. மறுபடியும் ஆட் ஃபில்லு போய்க்கோங்க. இதில் டிஸ்ட்ராக்ஷன் வேப் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ப்ளின்ச் பிளட்ஜு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவை. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃப்ட் ஆட் பண்ணிவிட்டு சென்டர் ஒரு கிஃப்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனலாக அவங்க ஒரு கிஃப்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிங்கன்னு ஃபஸ்ட்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.20 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டருடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.16 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கா ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 2 கிஃப்எம் இருக்கா ஜஸ்ட் அது சென்டரை வந்து கிராஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி கிராஃபே நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு கலர் லைட்டாக இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்பிரஷன் காம இருக்கும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃப்எம் கொஞ்சமாக தள்ளி வந்து பாருங்கள் ஒரு கிஃப்எம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டோடைய வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 0.17 இந்த மாதிரி உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒரே ஒரு எஃபெக்டே இருக்கு. ஜஸ்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வேப்பில் கீழே மூவ் பண்ணிங்கன்னா டெல்ஸ் இருக்கும், ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ஸ் எதாவது கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கீழே 2 ஆஃப்ல இருக்கும், ஜஸ்ட் அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா எஃபெக்ட்டுக்கும் மேலே நீங்கள் கொண்டு போய் வச்சிட்டிங்கனாக்கா கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காமி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பிக் இருக்கா ஜஸ்ட் அதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும்.
ஸோ நீங்கள் பேஸ் பண்ணி விட்ட பின்னாடி இப்போ ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிட்டு அந்த செகண்ட் பிக்கு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செகண்ட் பிக்கு இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதே மாதிரி ஒன் பொண்ணாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிக்கு மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் இருக்கா நம்ம ஆட் பண்ணுங்களா ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு மேலே செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆயிரும். ஜஸ்ட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே கொண்டு போய் வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இப்போ அந்த குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு பார்டன் ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு ஒய் உடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வச்சுக்கலாம். ஸோ இந்த சைஸை மட்டும் நீங்கள் லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ஃபா வேல்யூ ஒரு 18 வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு ப்ரிஷட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே செகண்ட் ஒரு குரூப் இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாஸ் ஐக்கனை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணதே இங்கே அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த குரூப் இருக்கா ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோட்டரில் போயிட்டு ஸோ இதுக்கு சென்டராக பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆடரிச்சா ஓகே. நெக்ஸ்ட்டு சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்னஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சைன் கொடுத்து ரெக்டாங்கிள் பாஷை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே திரும்பி பண்ணத்துக்கு ஸ்கெச் காம்ப்ரஸரை கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்கும் கீழே கொண்டு வந்து ஸோ சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கலர் ஃபில் இல்லை பிளாக் கலர் கொடுத்து பிளெண்டிங் ஆப்பாசிட்டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இல்லை 40 உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டெம்ப்ளே வீடியோ மட்டும் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு ப்ளஸ் சைன் கொடுத்து மீடியா கொடுத்து ஜஸ்ட் இந்த டெம்ப்ளே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு அந்த டெம்ப்ளே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சாண்டஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலர் கொடுத்து இந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒயிட் கலருக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி சாங் எந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெண்டு குரூப்புக்கும் கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பிரிவு பார்த்த மாதிரி ஆடரிச்சா ஓகே. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு தான் எடிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நான் கொடுத்த ப்ரிஷட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா டெஸ்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸோ எந்த இடத்துல லீக்ஸ் வருதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சாங் தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டெஸ்ட் இருக்கா ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டெஸ்ட் ஸ்பின்னிங் இருக்கும் ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் ஸ்பின்னிங்கிறத மட்டும் லைட்டாக நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 8 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மறுபடியும் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலர் லைட் இருக்கா ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லாங் ஷேடோ இருக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் எடுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு ஒரு 15 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஆல்ஃபா வேல்யூ இருக்கா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 15 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஐக்கன் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாங் தகுந்த மாதிரி லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்டெயின் பண்ணுறதுனாக்கா ஜஸ்ட் அந்த ஜஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பீட் ஐக்கனை கொடுத்து நீங்கள் எஸ்டெயின் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணுறது அந்த ஸ்பீட் ஐக்கனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் இடத்துல ஒன் மணி நேரம் லிரிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டையும் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட்டில் வருது இல்லை ஜஸ்ட்டு அதோடைய கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க ஜஸ்ட்டு அந்த சர்க்கிளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் கலர் லைட் இருக்கா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் இம் ஷிஃப்ட்டு இருக்கும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ்க்கு கொடுத்து ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு நான் டெம்ப்ளேட் வீடியோ கொடுத்துருக்கில்லையா ஜஸ்ட்டு அதில் அப்படியே நீங்கள் பேஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் அதே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்டு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.